ஒரே ஒரு ஊருக்குள்ளே ரெண்டு ராஜா இருந்தார். ஒரு ராஜா நல்லவரா, இன்னொரு ராஜா ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். புள்ளி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. அதீரா சின்ன வயசுல இருந்தே வைக்கிங்ஸ் என்ற இனத்தோட கொடூரமான நெறிமுறைகளை தத்தெடுத்துக்கிட்டு மிருகத்தனமா வளர்ந்து கேஜிஎஃப் நோக்கி யாரும் விரல் நீட்ட முடியாதபடி பாத்துக்கிட்டான். அதுக்கும் மேல கொடூரமா அண்ணனோட உத்தரவை நிறைவேற்ற அவ கத்தி மொன மேல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனான். இந்த கூட்டத்தை எழுத்தோ பகச்சோ ஒண்ணும் பண்ண முடியாது. 100 பேரு அவன் பின்னால நிக்கல, 100 பேருக்கு முன்னால அவன் நிக்கிறான். ஆட்டத்தோட கடைசி ரவுண்ட் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஆட்டமே இனிமேதான் தொடங்க போகுது. இறுதியில் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். புள்ளி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. போயே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா ஸ்டேஷன்லயும் என்னோட பேரை சொல்லி பாருங்க. என்ன நேர்ல பாக்கலனாலும் ஏட்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் என் பேரை கேட்டா உதறுவானு. அவர் யார் தெரியுமா? தப்பா கரெக்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் முன்னாடி யாரும் அவன் மேல கைவே கூடாது. வெக்கம் உடமாட்டேன் சார். சுத்துப்பட்டி ஸ்டேஷன்ல இவங்க மேல கேஸ் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது சார். அதுக்கும் மேல உங்களால இவங்கள ஒரு மணி நேரம் ஜாமீன் கிடைச்சது பண்ண சம்பவத்துக்கு, கேலி போறேன்னு சொன்னது பண்ண போற சம்பவத்துக்கு. போராட்டம் ஒன்றாலே முன்னேறும் மக்கள் கூட்டமே, போராட்டம் இல்லாமல் வராது மண்ணில் மாற்றமே, போராட்டம் ஒன்றாலே உண்டானதிங்கையாவுமே, போராட்டம் செய்யாமல் போகாது வந்த சோகமே. ஆவினாலி யாரும் ஏழை இல்லை, யாரும் வர்க்கம் மோசமே, கொடியேந்தும் கைகள். எங்களுக்கு இந்த குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், இதெல்லாம் காவல்துறை வாங்குற ஸ்டார் மாதிரி அது அதிகரிச்சா எங்களுக்கு ஏரியாவுக்குள்ள. இவங்கெல்லாம் பெரிய ரவுடி, இவங்க சொல்றதா சட்டம், இவங்க சொல்றதா நியாயம். அவன் யாருக்குன்னா பயப்பட மாட்டாங்க. அராஜகம் வெட்டு குத்து, தி பாய்ஸ் ஆர் பேக். அடக்கி ஆண்ட கூட்டம் அடங்கி போக மாட்டோம். பழைய பாதைக்கு திரும்பணும் நினைச்சா இந்த ஊர் தாங்கம்மா, உலகம் தாங்கம்மா, நாடு தாங்கம்மா, நகரம் தாங்கம்மா. இறக்கி கட்டின வேட்டி ஏத்தி கட்டுறது எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்களுக்கு கட்டின செயலு எடுத்து பாரு பழைய பயிலு. ஒரு பேரு அஞ்சு எழுத்து தான், அவ்வளவு வெயிட்டு. தமிழ்நாட்டுல நீங்க எங்க போனாலும் அந்த அஞ்சு எழுத்து உங்க கூடவே வரும். கண்டிப்பா ஒரு ஏரியா, பாலம், ரோடு, பார்க், லைப்ரரி, யூனிவர்சிட்டி, நம்ம ஊர்ல இருக்கிற முக்கியமான இடம்னு நீங்க போற எல்லா இடத்துலயும் அந்த அஞ்சு எழுத்து கண்ணில பட்டுட்டே இருக்கும். அஞ்சு எழுத்து செஞ்ச சம்பவத்தினாலதான் அன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே பயலுங்க மெரசலாரானுங்க. அந்த அஞ்சு எழுத்து வெறும் பேரு, அது ஒரு வரலாறு.
Tiger ka hukum.